Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாஹாலிக்கிழங்கு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இந்த மாஹாலிக்கிழங்கை வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயோ இல்லைனா கடையிலையோ வாங்கல. இதை வந்து ஜெய் அப்படிங்கிறவங்க கிட்ட வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் கொடுத்து அவங்க எனக்கு கொரியரில் அனுப்பிச்சு வச்சது. அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு கிழங்கு கூட வீணாக போகலை. அவ்வளோ நல்ல குவாலிட்டி இருந்தது. நீங்கள் நம்பி வாங்கலாம். இவங்களோட நம்பரை வந்து நான் வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்கக்கிட்ட மாஹாலி மட்டும் இல்லாமல் மாவடு கூட கிடைக்கிறது. ஆனால் மாவடு வந்து இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் ஒன்லி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சப்ளை பண்ணுறாங்க. அதை தவிர வந்து இது வந்து பச்சை மிளகு, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இது மூக்குத்திக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஷிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து சதுர அவரைக்காய் அப்படின்ட்டு இதுவும் ஷிப் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும். இவங்களோட ஃபோன் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வீடியோலேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவோட கடைசியிலையும் கொடுக்குறேன். இப்போ இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மாகாளிக்கிழங்கில் மேலே இந்த மாதிரி ஒரு தோல் இருக்கும். இந்த தோலை நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் பண்ணணும். பாருங்கள் இந்த கிழங்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது நான் வந்து கொரியரில் தான் எனக்கு வந்தது. இந்த கிழங்கு வரும்போது எனக்கு க்ளீனாக அலம்பி தான் வந்தது. அதனால் நான் ஒரு தடவை அலம்பிண்டேன். அதை திரும்பவும் தண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற தோலை நம்ம வந்து பீலர் வச்சுட்டு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 kilo வாங்கினேன். 1 kilo கிழங்கையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதை நம்ம இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்டெம் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன குச்சி மாதிரி நடுவில் போகும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து அது ரொம்ப திக்காக இருக்கும், அதை நறுக்க முடியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக வெட்டின்னு அதையும் திரும்பவும் கட் பண்ணின்னு நடுவில் இருக்கிற அந்த குச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி திக்கான ஒரு குச்சி இருக்கும். இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுதான் அந்த குச்சி, நடுவில் இருக்கும் நரம்பு மாதிரி. இதை எடுத்துட்டோம். இதுதான், இதை எடுத்து தூக்கி போட்டுடணும். இப்போ இதை எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். கீழே கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா கிழங்கையும் நான் இப்போ நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கையும் நறுக்கியாச்சு. இப்போ அது வந்து நல்லா தண்ணி விட்டு அலம்பு போகிறேன். இதை வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அலம்பியிருந்தாலும் அதெல்லாம் லைட்டாக மண் வரும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு தடவை அலம்பிக்கிறது நல்லது. இதை அலம்பிட்டு இது தண்ணி வடிகிற அளவுக்கு ஒரு பேப்பர்லேயோ இல்லை துணியிலையோ போட்டு நல்லா காய வைக்கணும். சுத்தமாக எல்லா தண்ணியும் போயிடணும். இதில் இப்போ பாருங்கள் அலம்பியாச்சு. அலம்பினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் காயணும். அதுக்கு தான் அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு என்ன அரைச்சி விடணும்னு பார்க்கலாம். இதுக்கு விரலி மஞ்சள் எடுத்துட்டுருக்கேன். விரலி மஞ்சளை இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா மிக்சியில் இல்லைன்னா அடிபடாது. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 30-35 மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, எனக்கு காரம் மீடியம் காரம் தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 30 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துண்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்போ தான் வந்து அரைப்படும். அதனால் முதல்ல தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது பவுடரை அரைச்சிண்டாச்சு. இது கூட வந்து இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம காய விட்டது காஞ்சிடுது, இல்லை இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த கிழங்கோடு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த மாகாளி கிழங்கு வந்து இது கலந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வரைக்கும் ஊறணும். அந்த உப்பு காரம் சேர்றதுக்கு 10 ஆகும். மாகாளி கிழங்கு வந்து பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அது போகணும் அப்படின்னா ஒரு 10 வேணும். அப்பப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மிக்சி அலமின தண்ணியை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
அந்த தண்ணி இழுத்துன்றும் உப்பு போட்டதுனால உப்பும் கொஞ்சம் தண்ணி விடும் எல்லாமே இது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இந்த தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிழங்கு இழுத்துக்கும் அதனால் வந்து அந்த தண்ணி எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை 10 நாளுக்கு அப்புறம் அதை எப்படி ஊர்காவாக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா பீங்கான் ஜாடியிலையோ போட்டு இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் இப்போ இது வந்து நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் இது நான் முன்னாடி போட்டு வச்சது இதை வந்து அன்னன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தொட்டுக்கு தேவை அப்படின்னா ஒரு எவ்வளோ வேணுமோ அன்றைக்கி அதை மட்டும் எடுத்துட்டு அதில் நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டுக்கணும் அவ்வளோதான் இதில் ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மாகாளி ஊறுகாய் ரெடி ஆகிடுது இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பழமையை புகுத்துவோம் பாரம்பரியத்தை காப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்